ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவுல வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். இந்த வைகாசி மாதமானது மே 15 ஞாயிறு அன்று பிறக்கின்றது. அன்று பௌர்ணமியும் சுவாதி நட்சத்திரமும் நடைபெற்று கொண்டு இருக்க சுப முகூர்த்த நன்னாளில் இம்மாதம் பிறக்கின்றது. இந்த மாதத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசியில் இருக்க உள்ளார். சனி பகவான் அதிசாரமாக கும்பத்திலும், ராகு பகவான் மேஷத்திலும், கேது பகவான் துலாத்திலும் இருக்க உள்ளனர். குரு பகவான் மீனத்தில் இருக்க உள்ளார். செவ்வாய் பகவான் இந்த மாதம் 3ஆம் தேதியின் பொழுது மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அங்கு குருவுடன் இணைகின்றார். வைகாசி 10ஆம் தேதி அன்று புதனுடன் இணைந்து மேசத்தில் இருக்க உள்ளார். வைகாசி 23ஆம் தேதி அன்று புத பகவான் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகின்ற மாற்றங்களை பற்றி பார்ப்போம். அதிகாரத்திற்கும் ஆட்சிக்கும் அதிபதியான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சியில் இருக்கின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக ஆட்சியில் இருக்கின்றார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் இருக்க உள்ளனர். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். குரு பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தின் மீது விழுகின்றது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், உங்கள் ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தினை பார்க்கின்றார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இம்மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உங்கள் இளைய சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உங்கள் இளைய சகோதரர்களால் சிறு சிறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். கேட்ட இடத்தில் கடன் உதவி கிடைக்கும். இதுவரையிலும் இருந்து வந்த கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் கடன்களை அடைக்கும் பாக்கியமும் உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்கள் துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தேவையற்ற விவாதங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். கடன் வாங்கி நிலம் வாங்க நினைத்தவர்கள் இக்காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்க உடல் நலத்தில் கவனத்துடன் இருக்கவும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளவும். நிம்மதியான உறக்கம் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். கூர்மையான ஆயுதங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கையாளும் பொழுது நிதானத்துடன் நடந்து கொள்ளவும். யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம். சுப செலவுகள் அதிகரிக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். வருமானம் அதிகரிக்கும். தாயின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம் விரும்பிய விதத்தில் அமையும். உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் மட்டுமின்றி அவருடன் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் உங்கள் தந்தையுடன் ஈடுபட வேண்டாம். நீங்கள் தற்பொழுது குழப்பமான மனநிலையுடன் இருப்பீர்கள். எனவே தேவையற்ற விவகாரங்களில் நீங்கள் உங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம். வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும். ஆக மொத்தம் இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் சிம்ம ராசிக்கு 100க்கு 81% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் சிவபெருமான் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.
Subscribe, like, comment, and share.